இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் பஞ்சநாராயண கோட்டம் முதல் கோட்டம் நம்பி நாராயணம் எங்கும் வெற்றி முரசுகள் ஒழித்தன கல்யாண சாளுக்கியரை வென்று வீழ்த்திய பெருமிதத்தோடு பொய்ச்சாலத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தான் பிட்டிதேவன் சாளுக்கியரை வெல்ல வேண்டும் என்கிற நீண்ட நாள் கனவு மேம்பட நாட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தவனின் நினைவில் அடிக்கடி தோன்றி அவனை அலைக்கழித்து கொண்டிருந்தாள் லட்சுமி பிரபா போருக்கு கிளம்பும் போது ஆரத்தி எடுத்து வீரத்திலகமிட்டு அவனை வழியனுப்பி வைத்திருந்தாள் லக்ஷ்மி அரசே எனக்கு தெரிந்த ஒரு பாசுரத்தை கூறுகிறேன் கேட்கிறீர்களா அதை கேட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் காதில் கிசுகிசுத்த லக்ஷ்மியிடம் சரி என்று அவன் தலையாட்டிய போது அவள் கண்களில்தான் எவ்வளவு மகிழ்ச்சி ஆழிழ சங்கும் வில்லும் விழ என்று இனிய குரலில் அவள் பாடியது இன்னும் அவன் செவிகளில் ஒளித்துக்கொண்டுதான் இருக்கிறது போருக்கு புறப்படுவதற்கு முந்தைய இரவு பள்ளி அறையில் பிட்டியும் லக்ஷ்மியும் உறங்கவே இல்லை உன்னை மனித பங்கேற்கும் உன் ராசி எப்படி இருக்கிறது என்று பிட்டி ஏலியாக கூற லக்ஷ்மி சிணுங்கினாள் லக்ஷ்மி என்றாலே பாக்கியத்தை தருபவள் தற்போது நான் உங்களுடைய ஜெயலட்சுமி விரைவில் நீ சந்தான லக்ஷ்மி ஆகிவிட்டாய் என்கிற செய்தி என் செவியில் விழட்டும் பிட்டி கூற நாணத்துடன் தலைகுனிந்தவள் திடீரென எதையோ நினைத்துக்கொண்டு முகத்தை உயர்த்தி அவனை ஏறிட்டு பார்த்தாள் சாளுக்கியர்களே இந்த போரில் வென்றுவிட்டால் உங்கள் லக்ஷ்மிக்கு என்ன தருவீர்கள் ஆர்வத்துடன் கேட்டாள் நீ கேட்பதை தருகிறேன் பிட்டி வாக்குறுதி அளித்தான் சத்தியமாக லக்ஷ்மி பிரபா கேட்டாள் பிட்டியின் வாயில் வரும் எல்லா வார்த்தைகளுமே பிரமாண சொற்கள்தான் தான் அப்படியென்றால் போரில் வென்றதும் எனக்கு நீங்கள் ஒரு பெருமாள் கோவில் கட்டித்தர வேண்டும் லக்ஷ்மி கேட்டாள் எங்கே பிட்டி வியப்புடன் அவளை பார்த்தான் என் மாமனின் ஊரான யாதவ நாராயண சதுர்வேதி மங்களத்தில் தொன்மையான நம்பி நாராயணர் கோவில் உள்ளது அந்த கோவிலை நீங்கள் செப்பனிட்டு புதிதாக கட்டித்தர வேண்டும் உங்களின் வெற்றிக்கு எனக்கு நீங்கள் தரும் வெகுமதி லக்ஷ்மி அவன் மார்பில் உரிமையுடன் சாய்ந்தாள் நிச்சயம் உன் ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன் பிட்டி அவளுக்கு வாக்குறுதி தந்திருந்தான் இந்த உரையாடலை நினைவில் அசை தனது நாட்டின் எல்லையை அடைந்தான் பிட்டிதேவன் எல்லையிலேயே கட்டுக்கடங்காத ஜனதிரல் மன்னனை கண்டதும் அவர்களது உற்சாகம் கரை புரண்டு ஓட மன்னர் பிட்டிதேவர் வாழ்க என்கிற கோஷம் விண்ணை பிளக்க பிட்டியின் மீது மலர் மாலைகள் வீசப்பட்டன மக்களின் உற்சாகத்தை ரசித்தபடி அவர்களது மரியாதையை ஏற்றுக்கொண்டிருந்த பிட்டியின் செவிகளில் திடீரென இன்னிசை நாதம் கேட்க வியப்புடன் திரும்பி பார்த்தான் அப்போதுதான் ஒரு பக்கமாக அமைந்திருந்த அந்த விசால மேடையை கண்டான் மேடையை திரை மூடியிருக்க அந்த திரையை வியப்புடன் பார்த்தான் இவனை வரவேற்க அமைச்சர்கள் யாராவது நாட்டிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருப்பார்கள் போலும் திரைவிலக கையில் வாகை மலர் மாலையுடன் சாந்தலா தோன்றினாள் முன்பை விட இன்னும் அழகு கூடியிருந்தது அவளிடம் தளபதி பெண்ணாக இருந்தவள் இன்று அரசியாக அல்லவோ இருக்கிறாள் சுழன்று நாட்டியமாடியபடி தன்னை நோக்கி நகர்ந்து வரும் சாந்தலாவை கண்ணிமைக்காமல் பார்த்தான் பிட்டி மிக அழகாக தனது மெல்லிய இடையை அசைத்தபடி இசைக்கு ஏற்றவாறு ஒயிலாக வந்த சாந்தலா ரதத்தில் ஏறி பிட்டியின் கழுத்தில் தன் கையில் இருந்த மாலையை சூட்டப்போனாள் தன்னையும் அறியாமல் அவள் மாலையிடுவதற்கு வசதியாக பிட்டி தலை ஒரு குரல் அவனை திரும்பி பார்க்க வைத்தது அரசே திகைப்புடன் திரும்பினான் பிட்டிதேவன் அமைச்சர் சூரிய நாராயணர் தான் சோகமாக நின்று கொண்டிருந்தார் அரசே உமது தாயார் நிசலா தேவி தன் இறுதி மூச்சை உங்களுக்காக நிறுத்தி வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார் நீங்கள் உடனடியாக அரசியாரை காண செல்வது நல்லது உடனடியாக வெற்றி கொண்டாட்டங்கள் நிறுத்தப்பட பிட்டிதேவன் அந்த புறத்திற்கு விரைந்தான் இளவரசிகள் சுற்றி நிற்க நிசலா பிட்டியின் வருகைக்காக காத்திருந்தாள் அவள் கண்கள் அரையின் நுழைவாயிலேயே நிலை குத்தி பார்த்து கொண்டிருந்தது எங்கே என் பிட்டி வாய் புலம்பியபடி இருந்தது சாருமதி சோகத்துடன் தன் ஓரகத்திகளை பார்க்க அவர்களும் ஆளுக்கு பக்கமாக நின்று நிசலாவின் கையை ஆறுதலாக பற்றினர் சரியாக உள்ளே நுழைந்தான் பிட்டி அம்மா பிட்டி வந்திருக்கிறேன் அவள் தன்னை எளிதாக பார்க்கும்படியாக நின்று கொண்டான் பிட்டி வந்துவிட்டாயா பிட்டி வந்துவிட்டேன் அம்மா சும்மா வரவில்லை சாளுக்கியரை வென்றுவிட்டு வந்திருக்கிறேன் பிட்டி சொல்ல அவனை பலவீனத்துடன் பார்த்தான் நிசலா நீ போரில் வெல்வாய் என்பது எனக்கு தெரியும் பிட்டி ஈனஸ்வரத்தில் கூறினாள் நிசலா அதே போல் நீ வெல்ல வேண்டும் எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும் நிசலா கேட்க சாருமதிக்கு அவள் தன் மகனை என்ன கேட்க போகிறாள் என்பது விளங்கிவிட்டது பிட்டிதேவனை கவலையுடன் தேவை அம்மா ஹொய்சாலா நாடு பலம் வாய்ந்த நாடாக வேண்டும் அதற்கு நீ ஒரு மகனை பெற வேண்டும் சாந்தலாவை மகாராணியாக்கி அவள் வயிற்றில் பிறக்கும் குழந்தையை இளவரசனாக்க வேண்டும் இந்த சத்தியத்தை நீ எனக்கு செய்து தர வேண்டும் நிசலாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட சத்தியம் பெறுவதற்கு தன் உயிர் பிரிந்து விடுமோ என்கிற பயத்தில் காற்றில் கையை வீசி பிட்டிதேவனின் கரத்தை தேடினாள் தர்ம சங்கடத்துடன் சாருமதியை பார்த்த பிட்டிதேவன் தன் கைக்குள் அடக்கிக் கொண்டான் சத்தியம் செய்து தா பிட்டி நிசலா கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்கி கொண்டிருப்பது புலப்பட பிட்டிதேவன் நிசலாவின் காதருகே குனிந்தான் சத்தியம் அம்மா சாந்தலாவை என் மகாராணியாக அறிவிக்கிறேன் எங்களுக்கு பிறக்கும் குழந்தையே இந்நாட்டு இளவரசன் தனது வெண்கல குரலில் பிட்டிதேவன் தாயின் கரத்தை அழுத்தி சத்தியத்தை செய்ய அவன் தந்த வாக்குறுதியால் முகத்தில் நிம்மதி பரவ தன் இறுதி மூச்சை ஒருமுறை முறை விட்டாள் நிசலா அதற்கு பிறகு அவளது முகத்தில் நிரந்தர அமைதி குடிக்கொண்டது பிட்டி தேவனை தொடர்ந்து வந்து அவன் பின்னால் நின்ற சாந்தலாவின் செவிகளில் அவன் சத்தியம் செய்தது கேட்க அதனால் முகம் ஜிவ்வென்று சந்தோஷத்தில் பூரித்தது சாருமதியும் அவள் ஓரகத்திகளும் பார்த்து கொண்டிருக்கும் போதே உரிமையுடன் முன்வந்து பிட்டியின் கையை பற்றினாள் சாந்தலா தளபதி மாரசிங்கையாவும் அமைச்சர் கோகையாவும் பிட்டிக்கு இரண்டு பக்கமும் நின்றபடி அவனது கேள்விகளுக்கு பதில் அளித்துக் கொண்டிருந்தனர் நாட்டில் என்ன விசேடங்கள் நிகழ்ந்தது பெரிதாக ஒன்றுமில்லை அரசே மக்கள் சந்தோஷமாக உள்ளனர் போரில் தாங்கள் அடைந்த வெற்றியை பற்றி தான் எங்கும் பேச்சு லக்ஷ்மி பிரபா எப்படி இருக்கிறாள் கோகையா தயக்கத்துடன் சாந்தலாவை பார்த்தார் கோகையா அரசே நீங்கள் வந்த உடனேயே அந்த சோகத்தை தங்களிடம் தெரிவிக்க கூடாது என்று நான் தான் தடுத்துவிட்டேன் சாந்தலா எச்சரிக்கையுடன் வார்த்தைகளை கையாண்டாள் சோகமா என்ன நடந்தது பிட்டி புருவங்களை நெறித்தபடி அவளை பார்த்தான் சொல்வதற்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது அரசே என் தோழி லட்சுமி பிரபாவுக்கு ஆண் குழந்தை ஒன்று இறந்தே பிறந்தது பிறக்கும்போது குழந்தை நாவும் ஆண் இன்றியே உறுப்பும் பிறந்தது பிட்டிதேவன் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான் அவள் நிறுத்திய இடத்திலிருந்து கோகையன் தொடர்ந்தான் ஆமரசே இது குறித்து சமண தலைமை பீடத்தின் கருத்தினை கேட்டோம் இது தெய்வ குற்றமாம் திகம்பரர்களின் நிர்வாணத்தை கேவலப்படுத்தியதால் இத்தகைய விபரீதம் ஏற்பட்டதாம் ஒரு துறவையின் மீது ஞானவாக்கின் மூலமாக நம் பெண் தெய்வம் ஜுவாலாமாலினி தெரிவித்தாள் அரசே இதை கேட்டு எங்கள் மனம் துடிதுடித்தது இளவரசனாக நாட்டை ஆள வேண்டிய உங்களுடைய வாரிசுக்கு இப்படி ஒரு முடிவா லட்சுமி தேவியார் மட்டும் திகம்பரர்களின் ஆசைகளை பெற்றிருந்தால் பிட்டிதேவன் கல்லாய் சமைந்து உட்கார்ந்திருந்தான் அவனுடைய மகன் ஆண் உறுப்பும் நாவும் இல்லாமல் பிறந்திருந்தான் என்றால் லட்சுமி பிரபாவின் செயலை தெய்வங்கள் ஏற்கவில்லை என்றுதானே அர்த்தம் சோர்வுடன் எழுந்த பிட்டிதேவன் தன் பள்ளி அறைக்குள் நுழைய கோக்கையாவும் தளபதியும் உற்சாகத்தோடு கைக்குலுக்கி கொள்ள அவர்களது உற்சாகத்தை ரசித்தபடி எழுந்த சாந்தலா பிட்டிதேவனை தொடர்ந்து பள்ளியறைக்குள் நுழைந்தாள் லட்சுமி பிரபா தொடர்ந்து சிறையிலேயே கிடந்தாள் அவளை பிட்டி மறந்துவிட்டான் என்பதற்கு அடையாளமாக பிட்டிதேவனின் கருவை சுமந்தாள் சாந்தலா அந்த வருடமே அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் சாந்தலா குழந்தையை மஞ்சுகவே பிட்டியிடம் நீட்ட அதை கையில் ஏந்திய பிட்டிதேவனுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை அதற்கு ஆசையாக வசந்திகா என பெயரிட்டான் வசந்திகா பிறந்த அடுத்த வருடமே சாந்தலா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க தன் தந்தையின் பெயரான வல்லாளனை அக்குழந்தைக்கு சூட்டினான் தனக்கு இனிய வாரிசுகளை தந்ததற்காக சாந்தலாவின் குடும்பத்தையே கௌரவித்தான் பிட்டி தளபதியாக இருந்த சாந்தலாவின் தந்தை தனாதிகாரியாக அமர்த்தப்பட்டார் புதிய தளபதியாக கங்கராஜா நியமிக்கப்பட்டான் சோழர்களிடமிருந்து தலைக்காட்டை மீட்பேன் என்கிற சூளுரையோடு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டான் கங்கராஜா பிட்டி தேவன் முழுவதுமாக தன் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட வேளாபுர சுவேத்த மகாலில் சிறையில் இருந்த லட்சுமி பிரபாவை அரசுக்கீரை சமண பசடியில் சிறை வைத்தார் சாந்தலா அங்கிருக்கும் சமண தபஸ்வினிகளுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்கிற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது இப்போது சாந்தலா பிட்டிதேவனின் பட்டத்தரசி